ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜில் பார்த்தீங்கன்னா அனலாக் சர்க்கிள் பேஸ் பண்ணி சிம்பிளாக ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி ஆம்பிளிஃபையர் வந்து பண்ணியிருந்தேன். அது மூலம் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறது அது பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா BC547 டிரான்சிஸ்டர் வந்து எடுத்திருக்கேன். நம்ம ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், நம்ம ரெண்டு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிரான்சிஸ்டர் எடுத்திருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா 25V 100 μF கெப்பாசிட்டி எடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 kΩ ரெசிஸ்டர் வந்து தேவைப்படும். அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல்லேருந்து ஆடியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் வந்து எடுத்திருக்கேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஆடியோ நம்ம பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் கேட்கறதுக்கு ஒரு சின்ன ஸ்பீக்கர் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஸ்பீக்கரோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா காம்பனன்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 0 PCB எடுத்திருக்கேன். பிரெட் போர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் பிரெட் போர்ட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கே காம்பனன்ட்ஸ் கனெக்ட் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் அங்கேயே கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு எங்கே பிடிச்சிருக்கோ பார்த்தீங்கன்னா நான் அங்கே எல்லா காம்பனன்ட்ஸும் கனெக்ட் பண்ணிடுறேன். காம்பனன்ஸ் எல்லாம் வச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி திரும்பி சால்டரிங் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். சால்டரிங் அயன் வந்து கொஞ்சம் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சால்டரிங் வைக்க வந்து ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் சால்டரிங் அயன் வாங்க போகிறீங்கன்னா கொஞ்சம் பாயிண்ட் எடுக்கிற மாதிரியே வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சால்டர் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வாட் டெர்மினல் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்க வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டரும் கெப்பாசிட்டரும் கனெக்ட் பண்ணுவோம். ரெசிஸ்டர் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடுறேன். காம்பனன்ஸ் வைக்கிறதும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, எங்கே வச்சா உங்களுக்கு வந்து சால்டர் பண்ண ஈஸியாக இருக்குமோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு காம்பனன்ஸும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. காம்பனன்ஸ் ஒவ்வொன்றா ப்ளேஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு காம்பனன்ஸாக சால்டர் வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னொரு காம்பனன்ஸ் சால்டர் வைக்கும்போது இன்னொரு காம்பனன்ஸ் வந்து கீழே விழுக்காது. அப்புறமா நம்ம வந்து கனெக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா காம்பனன்ஸும் ப்ளேஸ் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா, பின்னாடி சால்டர் வச்சாச்சு. இனி நம்ம பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் தான் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டரோட எமிட்டர் எடுத்து இந்த டிரான்சிஸ்டரோட பேஸ் பின்லேயும், அதே மாதிரி இந்த 10K ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டரோட கலெக்டர் பின்லேயும் பேஸ் பின்லேயும் சால்டர் வச்சுக்கலாம். கனெக்ஷன் டயக்ராம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எங்கெங்கே காம்பனன்ஸ் வச்சா உங்களுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்க ஈஸியாக இருக்கோ அப்படி நீங்கள் கொடுத்துக்கோங்க. கனெக்ஷன் டயக்ராம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பயப்படுத்த உள்ள கனெக்ஷன் டயக்ராம் பற்றி அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த கனெக்ஷன் டயக்ராம் பார்த்து நீங்கள் சால்டர் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டருக்கும் கொடுக்கணும். ரெசிஸ்டரோட ஒரு பின் எடுத்து பார்த்தீங்கன்னா கலெக்டர்லையும், இன்னொரு பின் எடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ் பின்னே கொடுத்துருங்க. அது மூலம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டில் எந்த மாதிரி டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டரோட 10K வந்து கனெக்ட் பண்ணணும். 0 PCB சால்டர் வைக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படி தான், நீங்கள் சால்டரிங் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சால்டர் வைக்கணும், லெட்டு டச் ஆகக்கூடாது. அப்படி டச் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆயிரும். இதில் கெப்பாசிட்டரோட பின் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டரோட சால்டர் வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆக்ஸ் கேபிளோட பின் பார்த்தீங்கன்னா சால்டர் வைக்கணும். இந்த ரெண்டு ஒயர் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் கூட கனெக்ட் பண்ணுற ஒயர். இந்த ஒயரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 0 PCB கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை ஃபஸ்ட்டு சால்டர் வச்சுக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் ஒரு பின்லேயும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒயர் எடுத்து பார்த்தீங்கன்னா எமிட்டரோட பின்லேயும் பார்த்தீங்கன்னா சால்டர் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கேபிள் தான் கனெக்ட் பண்ணணும். பவர் சப்ளை கேபிள் பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன். நெகட்டிவ் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா எமிட்டர்லேயும், பாசிட்டிவ் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெசிஸ்டரில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரோட ஒயர் தான் கனெக்ட் பண்ணுவோம். ஸ்பீக்கரோட ஒயர் பார்த்தீங்கன்னா செகண்ட் டிரான்சிஸ்டர் கலெக்டர் பின்லேயும், இன்னொரு ஒயர் பார்த்தீங்கன்னா எமிட்டர் பின்லேயும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. கனெக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துருக்கேன், அந்த டயக்ராம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் வந்து ஒயர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளஸ் எடுத்து ஸ்பீக்கரோட ப்ளஸ்லேயும் சால்டர் வச்சிடுறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா மைனஸ் எடுத்து ஸ்பீக்கரோட மைனஸில் பார்த்தீங்கன்னா சால்டர் வச்சுருவேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட மினி ஆடியோ ஆம்பிளிஃபயர். இதை நம்ம இன்னி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி. சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பெரிய ஆம்பிளிஃபயர் அளவுக்கு இருக்காது பார்த்தீங்கன்னா, இதுக்கான ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் இப்போ இதை டெஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9V பேட்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கனெக்டில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் பின் எடுத்து பார்த்தீங்கன்னா மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறேன். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோ பார்க்குறேன். டாடா.